ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டு வெளிவந்த கொஷின் பேப்பர்னுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பொருத்தம் எது? சொல் வந்து விரை. விரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம். கழல் அப்படின்னா அணிகலன். நெக்ஸ்ட்டு ததும்பி அப்படின்னா வந்து பெருகி. மெய் அப்படின்றது உடல். நெக்ஸ்ட்டு பட்டியல் ஒன்று, பட்டியல் ரெண்டுலேருந்து பொருத்துக சொல்லியிருக்காங்க. தினையும் கருப்பொருளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குறிஞ்சி திணை கேன்சர் பார்த்திங்கன்னா வந்து வெறியாடல். நெக்ஸ்ட்டு முல்லை திணை பார்த்திங்கன்னா காலை தழுவல். மருத திணை பார்த்திங்கன்னா களையெடுத்தல். பாலை திணை பார்த்திங்கன்னா சூறையாடல். நெக்ஸ்ட்டு தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட்டு முல்லை திணைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்ப்பன் அப்படிங்கிறதான் பொருந்தாது. மீதி இருக்கிற தோன்றல், ஆயர், இடையர் இது எல்லாமே வந்து முல்லைத்திணைக்கு பொருந்தக்கூடியது. நெக்ஸ்ட்டு என் மாமா வந்தது அப்படிங்கிறதுல அமைந்திருக்கக்கூடிய வழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வழு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சந்தி பிழையற்ற சொற்றொடர் எழுதுக. போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்டகுகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே அப்படிங்கிறதான் வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மீதி இருக்க எல்லாமே வந்து பிழையோடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு. நெக்ஸ்ட்டு க்ரீன் ரூம்ஸ் அப்படிங்கிறது பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படிங்கிறது நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். நெக்ஸ்ட்டு வன்மை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வள்ளல் தன்மை. நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்க குறிக்கும். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தை, நவ்வி, புனல், முகில் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறதான் வந்து சரியான தொடர். நெக்ஸ்ட்டு நீர், நீவீர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள். நெக்ஸ்ட்டு நாவினுக்கரசர் கேலா. இச்சொற்றொடரில் கோடிட்ட சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலா அப்படின்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். நெக்ஸ்ட்டு மண் திணிந்த நிழலும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை எது அப்படின்னா ஏய்பு தொடை. நெக்ஸ்ட்டு காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர். இக்குழப்பாவில் பயின்று வரக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடி எதுகை, அதாவது காலமில் இருக்க ரெண்டாவது லாவும் நாளமில் இருக்க ரெண்டாவது லாவும் வந்து ஒன்றி வந்திருக்கு. ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் வந்து எதுகையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு மோனை அப்படிங்கிறது காக்கா. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் வந்து மோனை, அப்போ சீர்மோனை. அடி எதுகையும் சீர்மோகனையும் இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள் என திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு தானதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால். இவ்வரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா நாவர்கனி. நெக்ஸ்ட்டு பட்டியல் ஒன்று, பட்டியல் ரெண்டோட பொறுத்துக. நிலத்துக்கு அழகு பார்த்திங்கன்னா நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அழகு பார்த்திங்கன்னா தாமரை. நெக்ஸ்ட்டு பெண்ணுக்கு அழகு பார்த்திங்கன்னா நாணம். மறுமை உலகுக்கு செல்ல அழகு பார்த்திங்கன்னா அறம். நெக்ஸ்ட்டு அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலினுடைய பெயரை எழுதுக. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் எது அப்படின்னா நாலடி நானூறு. கீழ்வரும் அடி வரையறைகளை சரியான நூலோட பொறுத்துக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 13 அடி முதல் 31 அடி வரை இருந்துச்சுன்னா அது வந்து அக நானூறு. நெக்ஸ்ட்டு 3 அடி முதல் 6 அடி வரை பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறு. 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கிறது வந்து நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை. நெக்ஸ்ட்டு பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னா வந்து புறநானூறு. நெக்ஸ்ட்டு காதர் கணவனை கண்டால் அவன் வாயில்
தீதரு நல்லுரை கேட்பேனே. இதொன்று இவ்வடிகளிடம் பெறும் நூல் எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் பார்த்திங்கன்னா தலைக்கோளறிவை. நெக்ஸ்ட்டு ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா முக்கூடர் பல்லு. அம்மானை அப்படிங்கிறது யாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகை விளையாட்டு தான் வந்து அம்மானை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் வந்து ஆசு கவி. கொம்பினை யொத்த மடப்பிடியோடும் என்னும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் யார் அப்படின்னா பாஞ்சாலி. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். கம்பர் அர் சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர் பார்த்திங்கன்னா ராசராச சோழனுலா. பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு. பாரதியார் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது அப்படின்னா ஒளிப்பறவை அப்படிங்கிறது தான். மீதி இருக்க பால்வீதி நேர் விருப்பம் ஆலாபனை இதெல்லாமே வந்து அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதை தொகுப்பு. நெக்ஸ்ட்டு 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன் அவர்கள். நெக்ஸ்ட்டு சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறிக. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூத்தது மானுடம். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அரிமதி தென்னகன். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன்னெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். டம்பாச்சாரி விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காசி விஸ்வநாதர். தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோர் உடைத்து. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழை தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் அன்று என கூறியவர் யார் அப்படின்னா திரு வி கல்யாண சுந்தரனார். ஷார்ட்டாக நம்ம வந்து திரு விக்கா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புலவர் நூற்பெயரோட பொறுத்துக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திரு விக்கா பார்த்திங்கன்னா உரிமை வேட்டல். ஊவேசா பார்த்திங்கன்னா என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி. நெக்ஸ்ட்டு தேவநேய பாவனர் வந்து மண்ணிலே வின். தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன அப்படின்னா உத்தம தானபுரம் வேங்கட சூபுவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 1990 இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு குறிஞ்சி நில ஊர் பார்க்கலாம். நீலகிரி அப்படிங்கிறது தான் வந்து குறிஞ்சி நில ஊர். நெக்ஸ்ட்டு எது சரியானது. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் பார்த்திங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா. உலக வனவிலங்கு நாள் எது அப்படின்னா அக்டோபர் 4. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.